ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு நாகர்கோயில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் மார்க் தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பின்வாசலடி அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் தான் போக போகிறோம். அது போக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இங்கே ட்ரெண்ட்ஸு, அது போக மெஹந்தி ஆர்டிஸ்ட், ஸ்நாக்ஸு, ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமாக நிறையா இருக்குது. நாங்கள் இன்னைக்கு போகிறது பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட் தான். அங்கே போயிட்டு ட்ராலி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போனோடனே நல்லா பட்ஸ், அப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், குக்கீஸ், டிஷ்யூ பேப்பர்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. இந்த சம்மர் டைம்னால ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. ஒன் பாக்ஸ் 55 ரூபீஸ் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாரோட ஃபேவரேட் வந்து சில்வர் கண்டெய்னர்ஸ்லாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 50% வந்து ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் வந்து ஒரு 5 கண்டெய்னர்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து ரேனா சீப் ரேட்டில் தான் இருந்துச்சு. நம்ம நாகர்கோவில் ரிலையன்ஸ் மார்ட் பொறுத்த அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த் எண்ட், அப்புறம் இயர் எண்ட், வீக்கெண்ட் அந்த மாதிரி நீங்கள் வரும்போது நல்ல ஆஃபரில் போயிட்டுருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்க அப்படின்னா நல்ல ஆஃபரில் வந்து திங்ஸ் எல்லாமே வாங்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்ம நாய்க்குட்டிக்குள்ளே பெடிகிரி வரைக்கும் எல்லாமே ஆஃபர் தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர்ஸோட செட் தான். இது எல்லாமே வந்து 30% வந்து ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தோசை தவா பேன்ஸ் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா தட்கா பேன், அது போக அயன் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம ஒரு டைம் வந்தோம் அப்படின்னா எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். எல்லாமே வந்து நல்ல ஆஃபரில் தான் இருக்கும். வீட்டில் வைக்கக்கூடிய இன்டோர் பிளான்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள பிளான்டர்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா 699 குள்ளது பார்த்தீங்கன்னா 350 அந்த மாதிரி கிட்டலாம் தராங்க. நம்ம வந்து நிறைய 350 ரூபீஸ் இல்லை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுவும் சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து சில்வர் கண்டெய்னர்ஸ், பவுல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவனில் வைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கூட இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 399 ரூபீஸ்க்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உட்டனில் பண்ணக்கூடிய வந்து மெட்டீரியல் ஆன பிளேட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதோட டெக்ஸ்சர் டிசைன் எல்லாமே அந்த மாதிரி, ஸோ வந்து அதனால் காஸ்ட்லியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாமே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 99 ரூபீஸ், 79 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆஃபரில் தான் போயிட்டு இருந்துச்சு. இது வாங்கும்போது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 செட் ஆஃப் ட்ரேஸ்லாம், இதுவும் கூட அப்படி தான் நல்ல ரேட்டில் தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 125 ரூபீஸ்க்கு இது வந்து போட்டிருந்தாங்க. இது நான் வந்து வாங்கியிருந்தேன். அது போக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம். எல்லாமே 25 ரூபீஸ் தான். அது போக பார்த்தீங்கன்னா இந்த பவுல் செட் தான், இது வந்து 50% ஆஃபர், 20% ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து இது வந்து வச்சு நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காகவே 29 ரூபீஸில் இந்த செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த பிளேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ஸோ இதுவும் நான் வாங்கிக்கிட்டேன். அது போக பார்த்தீங்கன்னா நிறைய பவுல்ஸ், அப்புறம் நிறைய பிளேட்ஸ் இதான் அப்படி கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இதையும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கிட்ஸ்க்கான கார்ட்டூன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த படம் போட்டு வந்து பிளேட்ஸ் எல்லாம் வந்து 99 ரூபீஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் டம்ளர்ஸ்லாம், இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 50 ரூபீஸ் தான் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான கப்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம யாராவது கெஸ்ட் வந்தோன்னா அந்த மாதிரி இதில் சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த செக்ஷனை முடிச்சதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா காப்பரில் பண்ணக்கூடிய செட் ஆஃப் வந்து ஒரு திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் காஸ்ட்லியாக இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் காய்கறிகள் தான் வாங்க வந்திருக்கோம். தேவையான காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு இந்த கேஷுவலாக நல்லா ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. மசாலா பவுடர்லாம் பை ஒன் கெட் ஒன் சொல்லிட்டு இருந்துச்சு. அதெல்லாமே எங்களுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்வீட் பீடா அதெல்லாம் வந்து உள்ள ஸ்டஃபிங் இருக்கும்ல, அதெல்லாம் தனித்தனியாகவே இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் போச்சு போகும்போது வாங்குவோம். அதையும் வாங்கிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒயிட் ஆனியன் பார்த்துருக்கீங்க, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒயிட் ஆனியன் பார்த்தேன். அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அதை வாங்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா 15 ரூபீஸ் ஐஸ்கிரீம் உண்டு. அதையும் அப்படியே வாங்கிட்டு எப்போ போனாலுமே நாங்கள் வாங்குவோம். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு எப்போவுமே வந்து ஃபுட் கோர்ட்டில் பானிபூரி, மசாலா பூரி எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படி நாங்கள் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. பாய்.